இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து சகல பாவங்களை போக்கி புண்ணியம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படிங்கும் பொழுது அது வந்து மாசி மகம். இந்த மாசி மகத்தன்று ஒரு சில விஷயங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஆதி காலங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு வழிபாடாகவே நம்ம தமிழர்கள் செஞ்சது தான். அப்படிங்கும் பொழுது இது ஒரு பெரிய நாள். அந்த மாசி மகத்தன்று நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். இதில் வாய்ப்பு இருக்கிறவங்க கும்பகோணத்துக்கு போகலாம். அந்த மாசி மக குளத்துக்கு போயிட்டு அங்கே போய் நீராடிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை கும்பிட்டு வர்றதும் கும்பேஸ்வரரை கும்பிட்டு வர்றதும் அதே மாதிரி அந்த மாதிரி வழிபாடுகள் பேசிக்காக நம்ம அங்கே கோயில்களில் பண்ணின்னு வரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் வழிபடலாம். இப்போ நான் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இல்லைங்க என்னால் போக முடியலைங்க, நான் எங்கள் ஆற்றுலையே செய்யலாமா, நான் எங்கள் ஊரில் இருக்கிறத செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். இப்போ திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நம்மலாம் ரொம்ப லக்கி. நமக்கு காவேரி ரிவர் பெட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் குளிக்கலாம். அந்த படித்துறையில் போய் குளிக்கிறவங்க தாராளமாக அந்த டயத்தில் குளிக்கலாம். குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வெறும் இது வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு சில பாவங்களும் போகணுன்றதுக்காக சொல்கிறேன். இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தானங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய முடியாதவர்களுக்கோ அதே மாதிரி அப்படி இல்லை நான் கொஞ்சம் சாஸ்திரமாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தீங்கன்னா அங்கே வந்து வேதங்கள் படித்தவங்க அதே மாதிரி இந்த வைதிகம் தெரிஞ்சவங்கலாம் அங்கே அன்றைக்கி இருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட கொண்டு போய் தானமாக கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தானமாக கொடுத்துட்டு பண்ணலாம். இல்லைங்க எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா, வலியவர்களாக இருக்கிற உங்களுக்கு எளியவர்களுக்கு, வலியவர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட 100 ரூபா காசு இருக்கும், நீங்கள் அதனால் சில பேர் இதை செய்யவே மாட்டேங்கிறீங்க, நாங்களே கஷ்டப்படுறோங்க, எங்களுக்கு மாத சம்பளமே 60,000 ரூபான்னு சொல்லிலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க. சில பேர் 10,000 ரூபா சம்பளத்துக்கும் இன்றைக்கி இதே சென்னையில் சில இடத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நண்பர்களே, நான் சொல்கிறது வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 5,000 ரூபா பணம் இருக்குது, ஒருத்தருக்கு 100 ரூபா கூட காசு இல்லாமல் இருந்தால் அவர் நமக்கு எளியவர், அப்போ அவருக்கு உதவி செய்கிறது சரிங்களா. அதை தான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் மீன் பண்ணுறேன். உங்கள் வசதிக்கு 100 ரூபா இருந்தால் 10 ரூபா கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு உதவிகள் அந்த நாளில் செய்கிறதும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறதும், குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்தவுடனே கொஞ்சோன்னு நீங்கள் அகத்திக்கீரை வாங்கிட்டு போங்க. இதை நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாடுக்கு நீங்கள் கொடுத்துட்றதும், இந்த பசுமாடுக்கு குளிச்சுட்டு தான் கொடுக்கணும். சில பேர் வந்து குளிக்காமல் கொடுத்துட்டு போகிறாங்க, அது கிடையாது. அப்படிங்கும் பொழுது குளிச்சுட்டு வந்து இந்த அகத்திக்கீரை கொடுத்துன்னு வர்றதும் ஒரு வகையான பரிகாரமே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஆற்றுக்கு நீங்கள் வீட்டிலையே பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா, நான் ஃபாரினில் இருக்கேங்க, ஏன்னா எனக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, நிறைய ஊரில் இருக்கும்போது அவங்கெல்லாம் கேட்கக்கூடிய விஷயம் நான் நாங்கள் எங்கெங்கே போய் குளிக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா, மனசார நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது. இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்க நண்பர்களே. நீங்கள் இதுக்காக தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது ஒரு வேளை வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள மந்திரங்களை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு தரேன். அந்த மந்திரங்களை வச்சுட்டு உங்கள் ஆற்றுலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு அதில் நீங்கள் கொஞ்சோண்டு என்ன பண்ணுங்கன்னா, துளசியை எடுத்து போட்டுக்கிறது, அதே மாதிரி வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கிறது, அதே மாதிரி அதில் வந்து கொஞ்சம் பச்சைக்கற்பூரம் போட்டுக்கிறது, இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணிவிட்டு நான் சொல்லித்தரேன், அந்த மந்திரங்களை தனியாக சொல்லித்தரேன் வாட்ஸ்அப்பில், அதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதை குளிச்சுக்கிறது. இதை நீங்கள் குளிச்சிக்கும் பொழுது என்ன ஆகணும், அதை பாவிச்சுக்கணும் நீங்கள் சரிங்களா. பாவிச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஆற்றுல நீங்கள் என்ன செய்யணும்னா, விளக்கேற்றி வைங்க. இந்த விளக்கேற்றி வைக்கிறதுல வந்து நான் அன்பா என்ன சொல்லுவேன், அந்த மாசி மகத்தில் பண்ணும்பொழுது நல்ல நெய் வச்சு விளக்கேற்றுங்க. நெய் வச்சு விளக்கேற்றும் பொழுது என்ன ஆகும்னா, சுபிக்ஷங்கள் கிடைக்குங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நெய்க்குன்னு ஒரு தன்மை இருக்குது, உண்மையான நெய்க்கு அந்த தன்மை வேலை செய்யும். அப்படிங்கும் பொழுது அந்த நெய் வந்து வச்சுட்டு அதில் குறிப்பாக நாட்டுப்பசு நெய்யை வச்சு நீங்கள் விளக்கேற்றிண்டே வாங்க. அந்த நெய்யை வச்சு ஏற்றிண்டே வந்துட்டு அதுக்குள்ள தெய்வங்களை உங்களுக்கு ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் குலதெய்வத்தோட வழிபாடு செஞ்சுக்கிறது, குறிப்பாக அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சிவபார்வதி வழிபாடு செய்கிறது சைவத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி வைணவத்தில் நம்புறவங்களா இருந்தீங்கன்னா மகாலட்சுமியும் அதே போல உங்களுக்கு பெருமாளையும் மனசார நினைச்சுன்னு கும்பிட்றது. இதுக்கு மந்திரங்கள் ரொம்ப முக்கியம் இல்லைங்க, சில பேர் சொல்றது உண்டு நீங்க இப்படி தான் நீங்க சாஸ்திரம் படிச்சிருந்தா தான் மந்திரம் சொல்லணும் அப்படி பண்ண, அதெல்லாம் இல்லை. அன்புக்கு தான் சுவாமி வந்து என்னைக்குமே வருவாரே ஒழிஞ்சு நீங்க அதை நீங்க அன்பா புரிஞ்சுக்கணும். மந்திரமே தெரியலன்னா மனசார நீங்க கும்பிடலாம், பெருமாளே நீங்க தான் என்ன காப்பாற்றணும், நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும், மகாலட்சுமி தாயே நீங்க தான் என்ன காப்பாற்றணும், நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும், இந்த மாதிரி. இதை தவிர்த்து ஒருவேளை நீங்க முருகனை தான் கும்பிட்டு இஷ்டமா பண்றீங்கன்னா
முருகனோட வழிபாடு. இதில் யாரை வேணால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த இஷ்ட தேவதாவோட வழிபாடை செஞ்சுட்டு இந்த பிரசாதங்கள் செஞ்ச உடனே இந்த பிரசாதங்களை உங்களுக்கு கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் தானங்கள் பண்ணணும். இதை வீட்டில் வச்சு இதை நீங்கள் வச்சு தானங்கள் நிறைய செய்யுங்க. தானங்கள்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லலை. இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொண்டு போய் அன்றைக்கி நீங்கள் தானங்கள் செய்யுங்க. நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுக்குன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் குருவாக நினைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க, நல்ல கோடீஸ்வரராக இருக்கீங்க, கடவுள் நிறைய காசு கொடுத்துருக்காரு அப்படின்னா ஸ்வர்ண தானம் பண்ணலாம், இல்லைன்னா வெள்ளி தானம் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். இல்லைங்க எனக்கு அவ்வளோ வசதிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க, உங்கள் வசதிக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை கொண்டு போய் உங்களோட டீச்சர்ஸ்க்கும் உங்களுடைய குருமார்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தானங்கள் செஞ்சுட்டு வர்றதும் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும். குரு என்பவர் என்றுமே குரு தான், சரியா? அப்படிங்கும்பொழுது அதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அன்னைக்கு கொடுத்துட்டு வர்றதும் மிகப்பெரிய தானமாக இருக்கும். அதே மாதிரி அது உங்களை மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நண்பர்களே. அதே மாதிரி இது அது அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கை கால், தட் இஸ் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் நீங்கள் தானங்கள் கொடுக்கறது, அது வஸ்திர தானம் கொடுக்க உங்களுக்கு நல்லது சேரும். அதே மாதிரி நீங்கள் எதெல்லாம் அன்னைக்கு கொடுக்குறீங்களோ அது பல மடங்கு, சரிங்களா? அது பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிண்டே இருப்பீங்கன்றது தான் உண்மை. இதை நீங்கள் இன்னைக்கு தொடங்கும் பொழுது ஒவ்வொரு மக நட்சத்திரத்திலையும் நீங்கள் தொடங்குறீங்கன்னா ஒவ்வொரு மக நட்சத்திரத்திலையும் இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்களோ இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது, இதே இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஒரு 12 மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இதில் கோயில்கள் ரீதியாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சிவனை கும்பிடுறனா சிவனை கும்பிடலாம், பெருமாளை கும்பிடுனா பெருமாளை போய் கும்பிடலாம். இது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது, எல்லாம் ஹரிஹரனும் ஒன்று தான், சரிங்களா? அப்படிங்கும்பொழுது இந்த வழிபாடுகளை நீங்கள் சந்தோஷமாக செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக உங்கள் குலதெய்வத்தை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறது மிக சிறந்த பலனை கொடுத்துட்டே வரும் நண்பர்களே. அதே மாதிரி முடிஞ்சுது அப்படின்னு அன்றைக்கி உங்கள் வீட்டில் சில ஹோமங்கள் பண்ணிக்கிறதும் பிரயோகங்கள் பண்ணிக்கிறதும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது இன்னும் அதெல்லாம் அன்றைக்கி வந்து சுப ஹோமங்கள் நல்லா பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது எப்பயுமே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது தான், குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. உங்களுக்கு அது ஒரு குருவாக ஏதோ ஒரு வகையில் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சிவாலயத்திலேயோ ஒரு காளி கோயிலையோ போயிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச தட்சணையை, இது என்னுடைய குரு தட்சணையும் சொல்லி போட்டுட்டு இந்த காரியங்களை நீங்கள் செய்ய உங்களுக்கு என்ன நடக்கும்னா சீக்கிரமாக அந்த விஷயங்கள்லாம் சித்தியாகும் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி sreetantricastrology.com போய் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கனாலும் நிறைய தகவல் இருக்கும். பானலிங்கம் இலவசமாக தான் நம்ம தரோம் நண்பர்களே. அதே மாதிரி கேலண்டரும் இலவசமாக தான் தரோம், பஞ்சாங்க கேலண்டர். உங்களுக்கு காராம்பஸ் நெய்யும் அதே மாதிரி தாந்திரிக பஸ்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும்னா பணம் கொடுத்து வாங்குற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எங்களை வாங்கி பயன்பெறலாம். அதே மாதிரி தான் அந்த வாராகி பூஜையில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க மார்ச் மாதம் 6ஆம் தேதி தாராளமாக நீங்கள் அதை நீங்கள் கலந்துட்டு நீங்களும் பயன்பெறலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.